ஒரு சிலர் சோசியல் மீடியாவில் பார்த்து பயந்து வீட்டையே விற்றுருவாங்க. அப்படியெல்லாம் சொல்லுவாங்க சோசியல் மீடியாவில், வீடு வாங்கி நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, வாடகை வீட்டில் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லோன் வாங்கி வீடு வாங்கினவங்க தப்பு பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு கால்குலேஷன் இருக்கும் அவங்களது. வீடு வாங்கினா பணக்காரராக மாட்டீங்க, வாடகை வீட்டில் இருந்து இஎம்ஐ கட்டியே சாவீங்க, அதே வாடகை வீட்டில் இருந்துட்டு இஎம்ஐ கட்ட வேண்டிய பணத்தை மிச்சம் பண்ணி 20 வருஷம் சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் பணக்காரராயிடலாம், அதுக்கப்புறம் அந்த வீட்டை ஈஸியாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க, வாடகை வீடு வருஷம் வருஷம் வாடகை கூடிக்கிட்டே இருக்கும் 7-8%, இஎம்ஐ கூடாது, அதே அளவு தான் இருக்கும் 20 வருஷம் ஆனாலும், வட்டியும் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு கால்குலேஷன் போட்டு சொல்லுவாங்க, நீங்கள் சொந்த வீடு வாங்கிடுங்க அப்படின்னு. இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு நிறைய மிடில் கிளாஸ் மக்கள் ரொம்ப யோசிக்கிறாங்க. இதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் செந்தில்குமார். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக என் சேனலுக்கு வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே லைக் போட்டுருங்க. இந்த வீடியோவை கடைசி வரையிலும் பார்த்துட்டு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உபயோகப்படும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். வீடு வாங்கலாமா வேணாமா அப்படின்னு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு உண்மையை பேச போகிறேன். இந்த வீடியோவுக்கு வியூஸ் வரணும், மக்கள் இதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் வீடியோ போடுறதுக்காக இது மேக் பண்ணலை. அப்படி பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கும் தெரியும். அப்படி வியூஸுக்காக வீடியோ போட வேணாம்னா ப்ராக்டிக்கலாக இந்த வீடியோவை முழுவதும் உண்மையை மட்டுமே பேசி போட்டிருக்கேன். இதில் எதுவுமே இல்லாத விஷயத்தை சொல்லலை நான். ஏன்னா வீடு வாங்குறது ஒரு லைஃப் சேஞ்சிங் டிசிஷன். வியூஸுக்காக உங்களுக்கு தவறான தகவலை கொடுத்துட்டு உங்களுக்கு தவறான பாதையை காட்டக்கூடாது. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் 100% உங்களுக்கு தெளிவான முடிவு தெரியும், வீடு வாங்கலாமா இல்லை வாடகை வீட்டில் இருக்கலாமா அப்படின்றது. எல்லா வகையிலையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், எமோஷனல் பற்றியும் ஃபைனான்ஸ் வகையிலையும் ப்ராக்டிக்கலாகவும் உங்களுக்கு பதில் கிடைக்க போகுது. ஃபஸ்ட்டு வாடகை வீடு பற்றி பார்ப்போம். ஒரு வீடு 50 லட்சம் ரூபா மதிப்புனா 3% ரெண்டல் ஈல்டு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 150,000 ரூபா வாடகை வரும் வருஷம், மாதம் 12,500 ரூபா வாடகை. கொஞ்சம் கூட குறைய கூட இருக்கலாம். அதே வீட்டை நீங்கள் வாங்குறீங்கன்னா 12-15 லட்சம் ரூபா நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டணும். 70% அப்படின்னா கூட உங்களுக்கு 30-35 லட்சம் ரூபா பேங்க் லோன் போடலாம். 20 வருஷம் இஎம்ஐயில் வாங்கினீங்கன்னா 8% 9% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கூட மாதம் ஒரு 35,000 ரூபா இஎம்ஐ கட்ட வேண்டியது வரும். அது இல்லாமல் மெயின்டெனன்ஸ் இருக்குது, வருஷம் எப்படியும் ஒரு 50,000 ரூபா மெயின்டெனன்ஸ் செலவாகும். அதே நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் 12,500 ரூபா வாடகையில் எந்த எக்ஸ்ட்ரா செலவும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துடலாம். ஆனால் இஎம்ஐயில் நீங்கள் வாங்கினா அடுத்த 20 வருஷம் மாதம் மாதம் 35,000 இஎம்ஐ கட்டணும். கிட்டத்தட்ட வாடகையோட கம்பேர் பண்ணால் 3 மடங்கு அதிகமாக இருக்கும். இப்படின்னு தான் நிறைய சோசியல் மீடியாவில் சொல்லுவாங்க. ஏன் அவ்வளோ இஎம்ஐ கட்டணும், 12,000 ரூபா வாடகை கொடுத்துட்டு இருந்துடலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வாடகை வருஷம் வருஷம் 6-7% கூடிக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு வருஷமும். இஎம்ஐ ஆனால் 20 வருஷமும் சேமாக தான் இருக்கும். ரெண்ட் இப்படி 7% 8% கூடிச்சுன்னா 8-10 வருஷத்தில் ரெண்ட் டபுள் ஆகிடும். இப்போ 12,500 ரூபா வாடகை இருக்கிறது, அடுத்த 10 வருஷத்தில் 25,000 ரூபாய் ஆகிடும். அதுவே அடுத்த 10 வருஷத்தில் 50,000 ஆகிடும். ஃபஸ்ட்டு 5-6 வருஷம் இஎம்ஐ கட்டுறது கஷ்டமாக தான் இருக்கும், அதுவும் அதிகமாக தான் தெரியும், தப்பாகவும் தெரியும். டைம் போக போக 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா எப்படியும் இன்ஃப்ளேஷனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கூட குறைய ஆகிட்டே இருக்கலாம். அப்போது இஎம்ஐ கொஞ்சம் கூடும் குறையும், பெருசாக மாறிடாது. நம்ம 20 வருஷம் கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு கம்பேர் பண்ணிக்குவோம். 20 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்றத யாரும் யோசிக்க மாட்டோம். வாடகை வீட்டில் இருந்தோம்னா அப்போது எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத சிந்திக்கிறதில்ல. உங்களுக்கு 25-30 வயசுனால் 20 வருஷம் இஎம்ஐ வாங்கிடலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் லைஃப்பில் எப்போவுமே வீடு வாங்கணும் அப்படின்ற கனவு நிறைவேறாமல் போயிடலாம். அதே உங்களுக்கு 50-60 வயசு ஆயிடுச்சுன்னா வாடகை வீட்டில் இருந்தால் வருமானம் இல்லாமல் அதுக்கப்புறம் எப்படி வாடகை கட்டுவீங்க? இதே வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 30 வயசுனால் உங்களுக்கு 60 வயசு ஆகும்போது அது 40,000-50,000 வாடகை கொடுக்க வேண்டியதாகிடும். அதுக்கப்புறம் 70,000-80,000 வாடகை கூடிக்கிட்டே தான் இருக்கும், எப்படி கொடுப்பீங்க? நம்ம தகுதிக்கு மீறின கடன் வாங்கினா தான் பிரச்சனை. நீங்கள் 30 வயசுனால் அடுத்த 30 வருஷம் சம்பாதிக்க போகிறீங்க. மக்கள் எப்போ தப்பு பண்ணுறோம்னா, உங்கள் சம்பளம் ஒரு 50,000 இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 2 கோடி ரூபா லோன் எடுத்தீங்கன்னா அது தப்பு, கடனில் மூழ்கிடுவோம் அப்படி கடன் வாங்கும்போது. பேலன்ஸ்டாக ஹோம் லோன் வாங்கினா எந்த ஒரு தப்பும் கிடையாது.
உங்கள் சம்பளத்தில் 30% இஎம்ஐ கட்டுற மாதிரி வாங்கலாம். அப்படி நீங்கள் லோன் வாங்கினா எந்த பிரச்சனையும் வராது. 8% 9% இன்ட்ரெஸ்ட்டில் ஹோம் லோன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் டேக்ஸேஷன் சப்சிடி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் குறைஞ்சிடும். ஒரு 6-7% தான் வரும். அதே இன்ஃப்ளேஷனோடு சேர்த்துக்கிங்கன்னா உங்களுக்கு 0% இன்ட்ரெஸ்ட் தான் வரும். இன்னொரு ஆர்கியூமெண்ட், சோசியல் மீடியாவில் இன்னொரு விதமாகவும் சொல்லுவாங்க, இஎம்ஐயில் வீடு வாங்காமல் ரெண்டில் இருந்துக்கிட்டு இஎம்ஐ அமௌண்ட் கட்டுறதுல வாடகை போக மிச்ச அமௌண்ட்டை எஸ்ஐபி பண்ணுங்க, 20 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு. அப்போ நீங்கள் அந்த வீட்டை ஈஸியாக வாங்கிடலாம் அப்படின்னு. தியரட்டியாக பார்த்தா இது நல்லா தான் தெரியும். சரி, எப்படி இது பாசிபிள்னு பார்ப்போம். நீங்கள் 35,000 ரூபா இஎம்ஐ கட்டாமல் 12,500 ரூபா வாடகை கொடுத்துக்கிட்டு மிச்சம் 22,000-23,000 இருக்குதுன்னு வைங்க. ஒரு 22,000 எஸ்ஐபி பண்ணுறீங்க 20 வருஷத்துக்கு. அப்படி எஸ்ஐபி பண்ணும்போது உங்களுக்கு 14% ரிட்டர்ன் வருதுன்னா எத்தனை வருஷத்தில் நீங்கள் வீடு வாங்கலான்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு 9-10 வருஷத்துலேயே 50 லட்சம் ரூபா ஆயிரும் உங்கள் எஸ்ஐபி அமௌண்ட்டு. அப்போ இதை பண்ணலாமே, 20 வருஷம் இஎம்ஐ ஏன் கட்டணும், 10 வருஷத்துலேயே வாங்கிடலாம், 10 வருஷம் மிச்சம், ஏன் 10 வருஷத்தை வேஸ்ட் பண்ணணும் இப்படியும் சொல்லுவாங்க. இதுலேயும் ஒரு பாயிண்ட் விட்டுறாங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டோட விலை என்னவாக இருக்கும். இந்தியாவில் ஆவரேஜாக 10% இன்க்ரீஸ் ஆகுது ரியல் எஸ்டேட்டு. 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி 50 லட்சம் ரூபா இருக்கிற வீடு 1.5 கோடி ஆயிரும். ஏன் நம்ம நாட்டில் இந்த அளவுக்கு ரியல் எஸ்டேட்டோட வளர்ச்சி இருக்குது, 10% கூடுது, ஏன் நம்ம நாட்டில் இப்படி ரேட் கூடுது அப்படின்றத தனி டாப்பிக்காகவே ஒரு வீடியோ போடலாம். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் போடுறேன். நம்ம தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நாட்டு நடப்பில் இருக்கிற ஆவரேஜுக்கும் கம்பேர் பண்ணால் தப்பாக தான் போயிடும். ரியல் எஸ்டேட்டு ஒரு சில நேரம் 4-5 வருஷம் கூடாது, ஷேர் மார்க்கெட்டும் ஒரு 5-6 வருஷம் கூடாது, ஒரு சில ஸ்டாக்ஸ் வாங்கினீங்கன்னா 10 வருஷம் ஆனாலும் கூடாது, லாஸ் கூட வரலாம். ரியல் எஸ்டேட், மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணியே பார்க்கக்கூடாது. எஸ்ஐபி பண்ணி வாங்குறீங்கன்னா உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட்டு ஒரு 14% ரிட்டர்ன் கொடுக்கும். அதே ரியல் எஸ்டேட் வந்து ஒரு 10-12% வரலும் கூடலாம். உங்கள் எஸ்ஐபி அமௌண்ட்டு 14% வீதம் வளருதுன்னா அந்த இடத்தோட மதிப்பும் 11-12% வீதத்தில் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்பவும் அதை பீட் பண்ணி நம்ம அதை வாங்கவே முடியாது. அப்போது 2% அதிகமாக தானே வருதுன்னு நீங்கள் கேட்கலாம். பேங்க்கில் ஹோம் லோன் மட்டும்தான் உங்களுக்கு 8%-9%க்குள்ளே கிடைக்கும். ஸ்டாக் வாங்க தரமாட்டாங்க, எஸ்ஐபி பண்ண தரமாட்டாங்க. நான் முதல்லே சொன்னேன், டேக்ஸ் குறையும், சப்சிடி, இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் பார்த்தா வட்டியே இல்லாத கடன் மாதிரி தான் வீட்டு கடன். லோன் வாங்கி நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னா 15 லட்சம் டவுன் பேமெண்ட் பண்ணுவீங்க, 35 லட்சம் பேங்க் கொடுக்கும், 8% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் கட்டுவீங்க. அந்த 35 லட்சத்துக்கு 10-11% கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆச்சுன்னா அந்த வீடு பேங்க்கோட 35 லட்சத்துக்கும் உங்களுக்கு 2% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கிடைக்கும். இது ஒன்றும் கேரண்டி இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட், ரியல் எஸ்டேட் எது வேணுனாலும் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். சைக்கலாஜிக்கலாக பார்த்தோம்னா என்கிட்ட 15 லட்சம் இருக்குதுன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் நான் ஷேர் மார்க்கெட்டில் போட மாட்டேன். நிறைய மக்கள் போட மாட்டாங்க. ஸ்டாக் மார்க்கெட் நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது, வாலட்டிலிட்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஆகாது. நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு போடாதீங்கன்னு சொல்லலை, கண்டிப்பாக எல்லோரும் போடணும். அசட் கிளாஸ் எல்லாத்துலேயும் காசு போடணும். ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ரியல் எஸ்டேட்டை விட்டுட்டு போட வேண்டாம். எல்லாத்துலேயும் இருக்கணும். நாட்டில் இருக்கிற எல்லோரும் அவங்க மொத்த பணத்தையும் ரியல் எஸ்டேட்டில் போடுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரியல் எஸ்டேட்டை விட அதிக ரிட்டர்ன் கொடுத்தாலும் காசு போட மாட்டாங்க மொத்த பணத்தையும். ரிட்டர்ன் குறைவாக இருந்தாலும் எஃப்டி, கோல்டு இதில் வேணால் போடுவாங்க. இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுற எந்த அசட்டில் வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். வீடு வாங்கணுமா இல்லை வாடகை வீட்டில் இருக்கணுமா அப்படின்ற முக்கியமான டிசிஷனுக்கு வந்துட்டோம். நம்ம ஃபேமிலி எமோஷன், நம்ம ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கணும், அப்படி எல்லாத்தையும் பார்த்தோம்னா கம்ஃபர்டபுளி ஒரு வீடு வாங்குறது தான் நல்லது. வேறு எந்த லோனும் இல்லைன்னா உங்கள் வேலை நிரந்தரமாக இருக்குதுன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியதே இல்லை, முதல்ல வீடு வாங்கிடலாம். அதில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். மெட்ரோ சிட்டியில் வாங்க போகிறீங்களா, நல்ல விஷயம். ஆனால் ஃப்ளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். 20-25 வருஷத்துக்கு அப்புறம் அதோட அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசித்து அதில் முதலீடு பண்ணுங்கள். இடம் வாங்கி வைக்க போகிறேன், வீடு கட்ட போகிறேன் அதுக்கப்புறம் அப்படின்னா அதை வாங்கலாம். ரெடிமேடாக ஒரு வீடு வாங்குகிறேன், வில்லா வாங்குகிறேன், இது மாதிரி இருக்குதுனாலும் வாங்கலாம் லோன் வாங்கி. வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் கோல்டு, மியூச்சுவல் ஃபண்டு இதில் எல்லாம் உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்காது, அதே வீட்டில் என்ஜாய்மெண்ட் இருக்கும். தினமும் நீங்கள் அதை அனுபவிப்பீங்க, அதை ஃபீல் பண்ணுவீங்க. என்ஜாய்மெண்ட்டுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும். அதை ரியல் எஸ்டேட்டில் கண்டிப்பாக பண்ணலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டுக யாருக்காவது வீடு வாங்குறதுல கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அவங்களுக்கும் ஒரு தெளிவு பிறக்கும் வீடு வாங்கலாமா வேணாமான்னு.
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.